ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்கள் மற்றும் ஏர் இந்தியா தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தியாவில் வந்து கொரோனா பரவுதல் தாக்கம் வந்து குறைந்து கொண்டே வருவதனால ஒவ்வொரு நாடுகளும் இந்தியாவுடன் விமான சேவையை வந்து தொடங்குவதற்கு ஆர்வமாக இருக்காங்க. அதன்படி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கும் அதிகமான விமானங்கள் வந்து இப்போ வந்து சென்று கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஏர் இந்தியா தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த நாடுகள் வழியாக பயணம் மேற்கொள்ள விரும்புகிறீங்களோ அந்த நாடுகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு தற்போதைய நிலவரங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு பயணம் மேற்கொள்வது சிறந்தது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக் கொண்டுவதற்கான ஆவணத்தை பயணிகள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என அதாவது ஏர் இந்தியா நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. கொரோனா தடுப்பூசியோட 2 டோஸ்களையும் எடுத்துக்கொண்டவர்கள் இந்தியாவின் மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு வரும் பட்சத்தில் அவர்கள் PCR பரிசோதனை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுகுறித்து அந்நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் போட்டுக்கொண்டவர்கள் அதற்கான செல்லுபடியாகும் ஆவணத்தை வைத்திருக்க வேண்டும். பயண நாளுக்கு குறைந்தபட்சம் 15 நாளுக்கு முன்னர் 2வது டோஸை பயணி எடுத்திருக்க வேண்டும் என ஏர் இந்தியா நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அவங்க அபிஷியலா வந்து அந்த ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டுள்ள எல்லா தகவல்களும் உங்களுக்கு இந்த வீடியோலே வந்து டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாருங்க, மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பரு எல்லாமே வந்து இருக்கு. அதே மாதிரி ஏர் இந்தியா தரப்பிலிருந்து இந்தியாவிலிருந்து வெளிநாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடிய விமானங்கள் பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது.